वेलकम टू वीआईपी थिंकर्स तमिल इनकी नम्बर वीटल टोमेटो केचप एपी पड़लान पाकपो ना और किलो पलुत तक्काली पलम फ्रंटल ईपीस कट पनी एड़ नाला कट पनी एड़को तक्काली पलम नल्ला सेगपा रुंदा चास नल्ला सेगपा वो இப்போ அதை குக்கரில் போட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி 15 மினிட்ஸ் அடுப்பில் வைங்க இல்லைன்னா 2 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கோங்க அந்த பழம் நல்லா ஆறினதும் அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க சூடாக இருக்கும் போது அரைக்காதுங்க ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க அரைச்ச விழுதை இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம் நம்மளுக்கு நல்லா ஃபில்டர் பண்ண டொமேட்டோ பியூரி தான் தேவை கசடெல்லாம் நமக்கு தேவை கிடையாது இப்போ டொமேட்டோ பியூரி ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிட்டு அடுப்பை ஆன் பண்ணுங்க மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கணும் டொமேட்டோ பியூரி நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அதில் 2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் அது நல்லா ரெட் கலரில் வரும் அப்புறம் 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அதை நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வரை கிளறி விட்டுக்கோங்க அப்புறம் அதில் 1/4 கப் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க அதை ஒரு 5-10 மினிட்ஸ் வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா திக்கான டொமேட்டோ கெச்சப் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து பின் சைடில் ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னா எந்த தண்ணியும் இல்லாமல் அந்த கோடோட டிஃப்ரென்ஸ் நல்லா உங்களுக்கு தெரியும் கெச்சப் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாத கெமிக்கலும் ஆட் பண்ணாத டொமேட்டோ கெச்சப் வீட்லேயே ஈஸியாக பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்